இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் JMD Group of India Private Limited. விநாயகனே போற்றி போற்றி, ஓதுகின்ற கம்பனுமே போற்றி போற்றி. நீங்கார பிடமதில் வீற்றிருக்கும் தாயே, எனக்கு வந்து அவதி இன்றி பரமருள்வாயம்மா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காரு அமையா. பூக்கொண்டு துப்பா திருமேனி துன்பிக்கை உன்பாகம் அமையா. தப்பாமல் சார்வாகமக்கே மறை தீர்த்த மாடி அகத்தீசர் கிருபையினால் துன்பவரைகள் நீங்கி மலைச்சரிவில் கோபுரமும் பாவநாச சன்னதி கண்டபோரும் தலிப்பும் தீர்ந்தேன்.
பரிசு பெற்ற உலகாலை கண்டபோது வாழ்வு பெற்றேன் என்னாலும் பரம் குயல்மொழி உரித்தாள் குறும்பர உடையாள் அழகு சன்னிலவ அம்பர விநாயகா சந்தனே இறங்கி கடவுளே சரணம் புள்ளிமான் இந்த பூவையே குரகுல வள்ளி நாயகியே வந்து என கருள்வாய் அப்பனே மேலவாசலுக்கு அருளே செப்பவே மலைமேல் செய்வ கன்னியர்கள் நேடிய குளத்தூ நின்றே சிவகன் முன்னடி முருகா வரும் பந்தி மாதா எத்தலாதேவி துர்க்கப்படாரியே பரந்தா பொய்கை வளநாடு கண்டு மலைமீது அமர்ந்த குமரா குற்றார் ஒருவ துணை இல்லை உமையாள் தனக்கு மகனே முற்றார் இகந்து எனையாள் கொள்வாரன் முருகேசா என் மனத்துள் விஸ்தாரமான மயில் மீதில் ஏறி வர வேண்டும் இந்த அருகே அகண்டனாய்க்கு பெயரி பிரம்மமாய்க்கு பிறபிறப்பில்லாமையாய்க்கு தாயினும் இனியனாகி தகைத்தன்மை அனைத்து ஆண்ட தூய சொற்குருவே உன்னை தொழுதோறும் கழி தொடங்குமே பச்சமார் மலையூல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயரம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினு வேண்டேன் இந்திர லோகமாளும் அச்சுவை எதுவு வேண்டேன் அரங்கமான கருளானே விநாயகன் பெரிய சுவாமி உன் கருத்தரங்கி பார்க்கில் விநாயகன் பெரிய சுவாமி பலபெணி நோய் தீர்க்கில் விநாயகன் பெரிய சுவாமி தினமு எந்த வாக்கில் விநாயகன் பெரிய சுவாமி என் முன் வருக வருகவே உழைத்து வெள்ளப்பணி பூண்டு வெள்ளக்கமலத்தில் மேல் வீற்றிருப்பாய் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தில் வைத்ததாயே அப்பனே அறிவோம் நாம சிவாய அறிவோம் நாம சிவாய வேத விநாயகாடியவர் பணி தரும் அருள் தருள் ஆதியும் அனுந்தமுமான பொருளே தொன்றி
துணை தேவாய வந்த கணபதியே அப்பனே அருளோடி வந்த முதல் பொருளே பெரியோர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, இந்த ஆதியிலே மகாதேவன், அடுத்து அனந்த பத்மநாபன், பணத்திலே மாலை சூடினால் பெருமாள் பணமாலை சூடும் பெருமாள், உத்தப்பனையிலே குடிகொண்டதனாலே உத்தப்பனடியா, ஆகவே பங்கினி உத்தரம் என்றாலே சரி. இங்கே மகாதேவன் சன்னிதானத்திலே பெரிய மங்களமான முறையிலே இந்த விழா நடப்பது எப்போதும் உண்டு. ஆமா, மாபெரும் குடை விழா நடைபெறுவது எப்பொழுதும் உண்டு. என்றாலும் சரி, இந்த ஆண்டும் பங்கினி உத்தர உற்சவத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்துவதற்கு பெரிய ஆதாரமாக இருப்பவர் ஐயா மகாதேவன் அவர்கள். சரி, நானே திடுக்கிடும் அளவுக்கு ஏனா ஐயா மகாதேவனை நெஞ்சிலே நீக்கமர நிறைய வைத்திருப்பவன் இந்த உங்க வீட்டு பிள்ளை இந்த அருணாச்சலம். ஆனா இப்படிப்பட்ட ஆலய திருப்பணியும் செய்து சரி, இந்த ஆலய திருப்பணியும் மிகச்சிறந்த முறையில் நடத்தப்பட்டு இந்த பங்கினி உத்தர உற்சவமும் நடத்துகிறது என்றால் பெரிய மிகச்சிறந்த ஆச்சரியம். அது ஐயா துணைதான். இங்க ஐயா மகாதேவனுடைய கருணாகராட்சியத்தினாலே இந்த விழாவை மிகச்சிறந்த முறையிலே ஆலய திருப்பணியும் சரி, இந்த விழாவும் வெற்றிகரமாக நடத்தி தர இருக்கின்ற தந்து கொண்டிருக்கின்ற ஐயா மகாதேவன் எனக்கும் நெஞ்சிலே குடிகொண்டு எனக்கும் ஆதாரமாக இருந்து என்னையும் ஆதரிக்க வேண்டும் ஐயா மகாதேவனை. இந்த மகாதேவனையும் வணங்கி
இங்கே வருகை தந்திருக்கின்ற வணிக வயசுகூட சமுதாய பெருமக்களுக்கும் சரி, இந்த கோவில் குடைவிழா நடத்துகின்ற குடைவிழா கமிட்டியாருக்கும் கோமரத்தார்களுக்கும் பரிகாரர்களுக்கும் அண்டை ஊர் ஐரோந்தே விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து வணிக வயசுகூட சமுதாய பெருமக்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் இந்த கிளப்பாவுரை வாழ்ந்து வருகின்ற அனைத்து வணிக வயசுகூட சமுதாய பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பணிவான வணக்கத்தை சொல்லி வரலாறுக்கு வருகின்றேன். வாங்க. வந்த வந்த சபையோர்க்கு வந்த வந்த சபையோர்க்கு வந்த நங்கை ஆறுவேரும் வணக்கம் எழுத்தூட வகையறி எழுத வைத்தார் என் கூறுவா நல்ல வாய அறியாத பிராயத்திலே அருத்துவடி எழுதி தந்தை மாறுவான்
அடி மாறும் அண்ணாச்சி சுப்பையா அவர்கள் வாரும் ஒருவர் பொருளே குருவே உலகத்தில் அனைவரும் என் குரு என்னுடைய குரு அவரை எந்த நாளும் மறந்ததில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாளும் மறந்ததில்லை அருமையுடனே பெற்ற மாதாபிதாவாரும் அன்புடன் போற்றி செய்தே முருகா சாத்தா பிறந்த கதை படித்து போறோ அவையோர் அனைவருக்கும் தரணம் செய்தோம் பிறந்த கதை படிக்க போறோம் ஆறு பேர்களுமே வணக்கம் செய்தோம் மாரி வள்ளி என்னும் ரகிராசத்தில் அதனுடன் பார்வதியும் குருவீர் என்றார் ோகமனும் பிரம்மலோகத்தில் பகவான் தரதரியும் குருவே தேவலோகமனும் அமராவரியில் இந்திரராணியுடன் குருவே படையோடி தனியினார் கண்டனும் கொள்வீர்ந்த பொன்னுவள்ளி கைலாசத்தில் இறைவனாகிய கடவுள் உலக நாயகன் உமாமகேஸ்வரன் தேவதேவன் தெய்வப்பெருமான் சிவசக்தி துணைவனாக கைலாசத்திலே இருக்கின்ற நாளில் ஆதி கைலாசத்திலேயே ஆண்டவன் ஆதி பராசக்தியோடு ஆரோகணித்திருக்கின்ற நாளில் ஆண்டவனாகிய கடவுள் பெருமானுக்கு நந்தி தேவன் தாளம் போடவும் நாரத மகாமுனிவர் வீணை போடவும் தும்புருவ சுதிமேற்றி நிற்கவும் கராரில் வந்து கவிபாடி கொண்டிருக்கவும் கர்த்தனாகிய பிரம்மதேவன் கடவுள் அருவில் அமர்ந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவும் பரம கைலாசத்திலே பகவான் மிகச்சிறந்து விளங்குகிறார் ஆனந்தமாக இருக்கின்றார் ஐயமல்ல உள்ளம் பெற்ற ஆண்டவன் அகில உலகம் காக்கும் தேவதேவன் சரி சிவகாமியின் துணைவனாக இருக்கின்ற பொழுது அமையா தெய்வலோகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இருக்காங்க
அண்டர்கள் தொண்டர்கள் அடியார்கள் அமரர்கள் முனிவர் பெருமக்கள் சரி மச்சமுனி சட்டமுனி கோரக்கர் கொங்கனர் வாமதேயர் கலை கோட்டார் ரோமரிசி காலமகாரிசி முருக்க மகாரிசி திருகு மகாரிசி திவாண்டகரிசி கலைக்கோட்டு மகரிசி ஆயிரம் மகரிசிகளில் வண்டு மகாரிசி என்று ஒருவர் இருந்தார் ஒருவர் இருந்தார் வண்டு மகாரிசி இருக்கிறாரே அவர் பகவானை நோக்கி தவமிருந்து சரி அதிகமான வரங்களை பெற்றவர் வண்டு மகாரிசி இந்த ரிஷி ஒரு நாள் எண்ணுகிறார் என்ன 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 இறைவனிடம் இயறாத வரங்களை பெற்றிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவனிடம் அதிகமான பலன்களை பெற்றிருந்தாலும் அமையா அதனால் அடைந்த லாபம் என்ன 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 லாபம் எந்த பெருமையும் பெற்றதில்லையே கிடையாதே அதனாலே அமையா ஈரார் வரம் தௌமிருக்க வேண்டும் வேண்டும் இறையனாரை பார்க்க வேண்டும் அமையா மரத்தை வாங்க வேண்டும் வேண்டும் மூணே முக்கால் நாளிலாவது சரி கைலாசத்திலே கடவுளாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று கருதுகிறார் வண்டுமகாரிஷி சரி ஆசை வரலாம் ஆசை வராத நமர்களே இருக்க முடியாது அது யாருக்கு இந்த ஆசை வரலாம் யாருக்கு யாருக்கு வரலாம் இறைவனுடைய எதிரிக்கு இந்த எண்ணம் வரலாம் பகவானுடைய பகைவனுக்கு இந்த ஆசை வரலாம் கடவுள் விரோதிக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவனையே வழிபடக்கூடியவர் அமையா சிவனடியாரில ஒருவர் ஒருவர் அவருக்கு இந்த ஆசை வரலாமா ஐயா வந்துட்ட என்ன பண்றது என்ன செய்யறது என்பதனாலே சரி இமயமலையிலே வந்து ஐயா இராறு பனிரெண்டு வருடங்களாக தவம் இருந்து தவம் இருந்து ஆயிரம் மலை கம்பத்தை நாட்டி அதே ஒவ்வாறாக தொங்கி வருந்தி தவம் இருக்கிறார் வண்டுமகாரிஷி பகவான் தவோபரத்தை கண்டு கண்டு ஆஹா ஓஹோ கைலாசத்தை ஆள வேண்டும் என்று கருதுகிறானே ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணுகிறானே இவன் தவசை அழிக்காது போனால் நமது கைலாசம் அங்கேயே கெட்டுவிடும் ஆமா என்பதனாலே சரி யாரெல்லாம் இறங்கினார்கள் யாரெல்லாம் எடவவாகன ரூடனாகி இறைவனாரும் அமையா கருடவாகன ரூடனாகி கிருஷ்ண தேவராயனும் சரி அன்னவாகன ரூடனாகி பிரம்மதேவனும் அமையா மும்மூர்த்திகளுமே இறங்கினார்கள் இறங்கினார்கள் மும்மூர்த்திகளும் இறங்கி சரி வண்டுமகாரிஷி தவசுக்கு அருகாமையிலே வந்து இவன் தவசை எதனை கொண்டு அழிப்பது அழிப்பது என எண்ணி பார்க்கின்ற பொழுது சரி பிள்ளை செல்வன் தான் பெருஞ்செல்வம் பெரும் செல்வம் அதனாலே வல்லவ சுரமான ஒரு குழந்தையை பிறவி செய்து சரி வண்ணுமகாரிஷி சமசு கருகாமையிலே போட்டு விட்டு மறைந்தார்கள் ஆமா குழந்தை குபா குபான்னு கதறியது சரி அந்த குழந்தை குரலோசியை கேட்டு கேட்டு தவசை மறந்து மறந்து தமை சிறுவனான கண்மணியை கையில் எடுத்து அமையா தொம்புத்தன் ஊட்டிக் கொண்டிருக்கிறார் வண்டுமகாரிஷி ரிஷி பகவான் பிரசன்னமானார் பிரசன்னமானார் வண்டுமகாரிஷியே ரிஷியே மண்ணாசை சரி பொன்னாசை ஆமா பெண்ணாசை ஆமா மூவாசி வருத்த முனிவனே அடே முனிவனே காவி உடுத்து ஆமா கதாயம் தரித்து சரி கமண்டலமேந்தி ஆமா கடவுளை தஞ்சம் என்றிருக்கும் கருதி இருக்கும் கடவுள் பக்தனே உன் கையில் குழந்தை ஏதுனார் உன் கையில் குழந்தை ஏதுடா சுவாமி சுவாமி என் பெருமானே பெருமானே லோகநாயகா தேவதேவா இந்த குழந்தை எங்கிருந்தோ வந்தா அம்மா அந்த குழந்தை எங்கிருந்தோ வந்தார் இந்த பிள்ளையை நேக்கு தெரியாது சுவாமி சரி பகவான் என்ன ஆகாய மார்க்கமாக இருந்து சிரித்தார் சரி சிரித்ததை கண்டார் வண்டுமகாரிஷி ஆமா நம் தவசி கெடுக்க வந்த பாலகனை என்று எண்ணி சரி அந்த பாலகனுக்கு ஒரு சாமி கொடுத்தார் எப்படி அடையே குழந்தாய் குழந்தாய் யார் ஏவையினால் தவசை கலைத்தனையோ சரி அவருக்கே நேரு உரோதியாகி ஆமா உன் சரீரம் அழிய கரவது சரி என்று சாபம் கொடுத்து ஆமா குழந்தையை கையில வச்சு கொஞ்சிக்கிட்டா இருந்தார் பாராளத்திலேயே இருந்து விட்டார் சரி பாராளத்திலேயே இருந்த பில் பாராளத்தில் எறிந்த பில் பாராளம் தன்னறி தவசில் வாழ்ந்து